ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஆடியன் டுட்டோரியல் வீடியோ தான் வந்து போட போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டுட்டோரியல் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக டுட்டோரியல் வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுட்டோரியல் வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிஐஆர் சென்சார் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, பிஐஆர் சென்சார்னால் என்ன, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்டாக வந்து சேரும். சரி வாங்க நீங்கள் வீடியோ போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் போர்டு வந்து எடுத்துக்கிறேன் கனெக்ஷனுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினோ நேனோ, நீங்கள் வந்து யூஎன்ஓ யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நிறைய பேர் ரெண்டு வீடியோஸில் கேட்குறது என்னென்னா, நம்ம நேனோ வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், யூஎன்ஓ வச்சும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், நேனோக்கு பதிலாக யூஎன்ஓ வச்சு பண்ணலாமா இல்லை யூஎன்ஓக்கு பதிலாக நேனோ வச்சு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பண்ணலாம், ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் தான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பின்ஸ் இருக்கும், நேனோவில் வந்து பார்த்திங்கன்னா பின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும், இதில் 12 டிஜிட்டல் பின்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 அனலாக் பின்ஸ் வரும், பட் இதில் பார்த்திங்கன்னா 8 அனலாக் பின்ஸ் வந்து வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் நானோக்கு பதில் யூஎன்ஓ இல்லை யூஎன்ஓக்கு பதில் நானோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நானோ வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நானோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட் போர்டுலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ப்ரெட் போர்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, அதுக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த நானோ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஐஆர் சென்சாரை பற்றி பார்த்துக்கலாம். இந்த பிஐஆர் சென்சாரை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி ஃபுல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஐஆர் சென்சாரை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிஐஆர் சென்சாரை மெயினாக பார்த்திங்கன்னா மோஷன் டிடெக்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் இருக்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா நம்மளை பார்க்குது அப்படின்னா நம்ம மூவ் பண்ணும்போது கேமராவும் இப்படியே பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பிஐஆர் சென்சார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஹைவேஸில் வந்து பார்த்துருப்பீங்க, யாராவது நடந்து போனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும், அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஐஆர் சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஐஆர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார், இதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி 3 பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதான் நம்ம ஆடினோவோட வந்து கனெக்ட் பண்ணுற பின்ஸ். 3 பின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 விசிசி, 1 அவுட்புட், 1 கிரவுண்ட். விசிசி 5 வோல்ட் பின்னில் கனெக்ட் பண்ணுவோம், அவுட்புட் வந்து இதிலிருந்து வர சிக்னல் வந்து ஆடினோக்கு சென்ட் பண்ணுறதுக்காக, கிரவுண்டு பின் வந்து நம்ம நெகட்டிவ்லேருந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைமர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இதோட சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ டைமர் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இது வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைமர் தான் அது. ஸோ பக்கத்தில் இருக்கிற எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இந்த ஒயிட் கலரில் பாதி ஃபுட்பாலை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும், இதுதான் மெயினான திங்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வழியாக தான் நமக்கு வந்து 5000 ரேடியேஷன் வந்து இது வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ இது வந்து ரிசீவ் பண்ணாது, இது வெறும் லென்ஸ் தான், இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், அதுதான் பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணும். அது என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அது, இது வந்து பார்த்திங்கன்னா பைரோ எலக்ட்ரிக் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 5000 ரேடியேஷனை வந்து ரிசீவ் வந்து பண்ணும். ஸோ இது 5000 ரேடியேஷன் தான் ரிசீவ் பண்ணும். அப்புறம் எப்படி மோஷன் டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஹியூமன் பாடியிலேருந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஹீட் எனர்ஜி வந்து வெளியேறும். ஸோ ஹீட் வந்து வெளியேறும் போது அது 5000 ரேடியேஷனாக தான் வந்து போகும். ஸோ அந்த 5000 ரேடியேஷனை ரிசீவ் பண்ணுறது மூலிமா முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஹியூமன் பாடியில் மட்டும் இல்லை, அனிமல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி வந்து வெளியேறும், அது வழியாக பார்த்திங்கன்னா இது வந்து 5000 ரேடியேஷன் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ ஓகே, இது வந்து ரேடியேஷன் வந்து ரிசீவ் பண்ணது, அது மூலிமா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது வந்து இதை கண்டுபிடிக்குது. ஸோ அப்புறம் எதுக்காக இந்த பால் மாதிரி இந்த லென்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இது வரைக்கும் தான் அதனால் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லென்ஸ் ரெடி பண்ணி இது மேலே வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த சர்க்கிள்குள்ளே இதுக்குள்ளே யார் வந்தாலும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மோஷன் டிடெக்டர் வச்சு நம்ம சேனலில் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து போடணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோஸை நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் மோஷன் டிடெக்டர் வந்து எடுத்துகிட்டேன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸர் எடுத்திருக்கேன்.
ஸோ நார்மல் பஸரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பஸர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பஸர் அதுக்கப்புறம் இந்த பிஏஆர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம நானோவோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கைஸ், பிஏஆரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பின் வந்துருக்கும். ஸோ இந்த மூணு பின்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து விசிசி 5 வோல்ட்டுக்கு உயரணும். அவுட்புட் வந்து சிக்னல் பின்ஸ், டிஜிட்டல் பின்னில் ஏதோ ஒரு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்டு பின் வந்து கிரவுண்டுக்கு வந்து போயிடணும். ஸோ இதை வந்து நம்ம 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் பின் வந்து கிரவுண்டு பின், ஸோ அதை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் இருக்குது, அதை வந்து நான் D3 பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்சார் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஸர். ஸோ நீங்கள் நார்மல் பஸர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு பின் தான் வந்து இருக்கும். ஸோ வந்து நெகட்டிவை வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் பண்ணிடுங்க, அடுத்து பாசிட்டிவ் பின் வந்து டிஜிட்டல் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பின்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து கிரவுண்ட் பண்ணிடணும், சென்ட்ரல் இருக்கிற சென்ட்ரல் இருக்கிற பின் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடணும். கடைசியாக இருக்கிற சிக்னல் பின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஏதோ ஒரு டிஜிட்டல் பின்ல வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் பின்னையும் 5 வோல்ட் பின்னையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணிட்டேன், 5 வோல்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்லேயே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னல் பின், அந்த சிக்னல் பின்னை D3யில் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம், D4யில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், கனெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி எழுதிட்டேன், ரொம்பவுமே சிம்பிளான ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிம்பிளாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 4th பின்னுக்கு வந்து பஸர் அப்படிங்கிற பேர் வந்து கொடுத்துருக்கோம். 3rd பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஐஆர் அப்படிங்கிற பேர் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து ஒயர் செட்பேக்கில் வந்து போயிடலாம். பஸர் வந்து நமக்கு அவுட்புட்டு, அதனால் அவுட்புட்னு செட் பண்ணியிருக்கோம். அந்த பிஐஆர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்புட், அதனால் இன்புட்னு செட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஒயர் லூப்பில் வந்து போய்க்கலாம். ஒயர் லூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஐஆர் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்புட் தான், அதனால் டிஜிட்டல் ரீடிங் வந்து கொடுத்துருக்கேன். டிஜிட்டல் ரீடு பிஐஆர் ஈக்குவல் டு ஹை. பிஐஆர் மாடல் வந்து ஹை ஆச்சு அப்படின்னா பஸரும் வந்து நமக்கு ஹை ஆகணும். பஸர் ஹை ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பஸர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஹை. பஸர் அடிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து லோன் வந்து கொடுப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரியல் ராட் பிரிண்ட் எல்என் மோஷன் டிடெக்டட். இப்போ நமக்கு பிஐஆர் மாடல் வந்து ஹை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சீரியல் மானிட்டரில் வந்து மோஷன் டிடெக்டட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து அங்கே வந்துடும். இது டிலே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 50 வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் பஸர் வந்து லோ பண்ணியிருக்கேன், சீரியல் மானிட்டரில் வந்து மோஷன் ஸ்டாப்னுங்கிற மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா டிலே டைம் வந்து 50 வந்து செட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து பிஏஆர் சென்சார் வந்து லோவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பஸர் வந்து லோவாக இருக்கணும், மோஷன் ஸ்டாப்டு அப்படிங்கிற மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டு. ஸோ ஓகே கைஸ், இந்த ப்ரோக்ராம் அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவுமே சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளோட போர்டுக்கு வந்து அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல டூல்ஸ்க்குள்ள போய்க்கலாம். டூல்ஸில் போயிட்டு உங்களோட போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் நேனோ போர்டு யூஸ் பண்ணுறதுனால நேனோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து ஓல்டர் போர்டா இல்லைன்னா இந்த இதான் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் போர்டு, அதனால் ஓல்டர் போர்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் அப்லோடு பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு, எந்த விதமான எரர்ஸுமே எதுவுமே வந்து காமிக்கல. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. உங்களோட சீரியல் மானிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஷன் ஸ்டாப்டு அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த சென்சார்கிட்ட ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோஷன் டிடெக்டருங்கிற மெசேஜ் வந்து வரும். இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மோஷன் டிடெக்டர்னு வந்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மோஷன் ஸ்டாப்னு வந்துருச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் கிட்ட ஆப்ஜெக்ட் கொண்டு போகிறேன். ஆப்ஜெக்ட் கொண்டு போனதையும் பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்டர்னு வந்துச்சு, மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணி வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு சென்சார் வந்து காமிக்கிறேன், அதில் பஸர்லாம் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணுறதான் ரிமைனிங் இருக்குது. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் ஒரே ஒரு LED மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அதே D4 பின்னில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ பசர் சவுண்ட் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த பசரை ரிமூவ் பண்ணி விட்டேன்னா எல்இடி இதை வச்சு உங்களுக்கு வந்து தெரியும் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதுக்காக தான் இந்த எல்இடி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து கிட்டே கொண்டு போய் பார்க்கலாம் எப்படி டிடெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் கையை வந்து கிட்டே கொண்டு போனதுமே பசரும் சரி எல்இடியும் சரி ரெண்டுமே வந்து ஆன் ஆச்சு. இப்போ நான் பசரை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் கையை கிட்டே கொண்டு போனதே பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டேட்லேயே இருக்குது. இப்போ நான் கையை எடுத்து நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இருந்தால் அதுவும் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த டைமிங்கை வந்து நீங்கள் இந்த பொட்டன்ஷியோமீட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இதோட டைமிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் என்னோடய கையை வந்து கிட்டே கொண்டு போகிறேன், பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதேமாதிரி இதோட ரேஞ்சையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டன்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆள் வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ நம்ம கூட சீக்கிரத்தில் வந்து போட்டலாம். அடுத்து இன்னொரு வேற வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம். பை பை.